ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு, நிறைய பதிவுகள் என்னை பற்றி சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி வந்து மீண்டும் அதுக்கு புது புது பரிகாரங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். விபத்து தோஷம் நீங்க. விபத்து ஒரு சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ செவ்வாய் கிரக சேர்க்கை இருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு விபத்து நடக்கும். சூரியன் சனி அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை உள்ளவங்க, அல்லது ஜனன ஜாதகத்தில் சூரியன் மீது சனி, சனி மீது செவ்வாய், அல்லது செவ்வாய் மீது சனி, செவ்வாய் மீது ராகு, கோச்சாரத்தில் ட்ராவல் ஆகும்போதெல்லாம் விபத்து நடக்கும். இப்போ இந்த மாதிரி விபத்து தோஷம் இருக்குது ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் அந்த மாதிரி நடக்குது, இப்போ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். விபத்து தோஷத்தை நீக்கக்கூடிய அந்த விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 9 வெள்ளிக்கிழமை முருகனுடைய ஆலயத்தில் போய், சரிங்களா, 9 வெள்ளிக்கிழமை முருகனுடைய ஆலயத்தில் போய் சிவப்பு நிற பூக்களால், உதாரணத்துக்கு செவ்வரளி அல்லது சிவப்பு ரோஜா, சரிங்களா, அந்த மாதிரி ரோஜாவால் அவங்களுக்கு மாலை அணிவித்து, சரிங்களா, செவ்வரளி மாலை அல்லது ரோஜா மாலை முருகனுக்கு அணிவித்து, 9 வெள்ளிக்கிழமை வந்து எனக்கு உண்டான விபத்து தோஷம் நீங்கணும், எனக்கு விபத்து எதுவும் நடக்கக்கூடாதுன்னு மனசார நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு விபத்து நடக்கவே நடக்காது. அதுக்கடுத்து அந்த 9 வெள்ளிக்கிழமையை நீங்கள் எலுமிச்சம் பழத்தில் தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாகன விபத்து உங்களுக்கு 100% நடக்காது. மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த விபத்துக்கு உண்டான கிரகம் இப்போ சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். செவ்வாய் சனி விபத்தை கொடுக்கும், செவ்வாய் ராகு விபத்தை கொடுக்கும், சூரியன் சனி விபத்தை கொடுக்கும். அதே மாதிரி கோச்சாரத்தில் இப்போ உங்களுடைய ஜனஜாதத்தில் இப்போ செவ்வாய் மேலே ராகுவோ சூரியன் மீது சனியோ விழா போகும்போதெல்லாம் விபத்து வரும். அது மட்டும் இல்லாமல் ராகு திசை, அஷ்டம திசை, அஷ்டமாதிபதி திசை அல்லது அஷ்டம திசை, அஷ்டமாதிபதினா 8 அதிபதி திசை, அல்லது 8 இருக்கும் கிரகம் திசை, அல்லது ராகு திசை, செவ்வாய் திசை, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் இந்த சொன்ன பரிகாரத்தை நீங்கள் அட்வான்ஸாக உங்கள் ஜாதகத்தில் ஏற்கனவே இந்த மாதிரி அஷ்டமாதி திசை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுக்கடுத்து இன்னும் வாகன விபத்தில் வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய வாகனத்தில் சூரியனுடைய படம் இருக்கும், சூரியனுடைய படம் வந்து உங்களுக்கு பித்தளையில் வைப்பாங்க, அந்த மாதிரி சூரியனுடைய படத்தை ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும். என்கிட்ட கூட இருக்குது, நான் அடுத்த பதிவில் அதை காமிக்கிறேன். அந்த மாதிரி வாங்கி உங்களுடைய வண்டியில் முன்னாடி தொங்க விட்டிங்கன்னா கண்டிப்பாக வாகன விபத்து வராது. மீண்டும் எதிரும் சந்தேகம் தானே ஸ்க்ரீனில் தரும்போது கால் பண்ணுங்கள். நன்றி.